ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு சுவையாக சுகமாக பனங்கா பணியாரம் என்னென்று செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் பனங்களியெல்லாம் எடுத்து செய்ய இல்லை, ஒரு போத்தில் அந்த பனங்களியை போட்டு விக்கினோம். அதை வேண்டி அரைக்கப் தேங்காய் பாலும் தேவையான அளவு சீனியும் சேர்த்து இந்த பனங்களியை அதில் இருக்கிற கயற்புத்தனம் போகும் மட்டும் காய்ச்சி எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் எடுக்கும். காய்ச்சி கொண்டு வரக்கு அந்த சீனியெல்லாம் கரைஞ்சு தண்ணி தன்மையாகி பிறகு கொஞ்சம் இறுகி வரும். அது மட்டும் இந்த அடுப்பில் வச்சு எடுத்துடுவோம். இப்போ இங்கே களி ரெடி ஆகிட்டுது. ஆற வச்சுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு இதுக்குள்ள ஒரு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடுவோம். இப்போ நாங்கள் 300 கிராம் அவிக்காத கோதுமை மாவும் 300 கிராம் அவிச்ச கோதுமை மாவும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையண்டா இன்னும் கொஞ்சம் மாவை சேர்க்கணும். மா கூடி போச்சுன்னா கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து சரியான பதத்துக்கு எடுக்கலாம். இந்த பணியாரத்துக்கான பதம் வந்து நாங்கள் மாவை கையில் எடுத்து விழுத்தைக்க இப்படி ட்ராப் பண்ணுற பதத்தில் இருக்கணும். இதுதான் சரியான பதம். இந்த குழச்ச மாவை நாங்கள் கொஞ்ச நேரம் எல்லா பொருட்களும் நல்லா சேரும் மட்டும் ரெஸ்ட் பண்ண விடுவோம். பிறகு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்து சூடாக்கி நல்ல சூடு வந்தா பிறகு நாங்கள் குழச்சி வச்சிருக்கிற பணியாரம் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி போட்டு போட்டு நல்ல பொன்னிறமாக பொறிச்செடுத்துட்டோம்னா எங்கட சுவையான பனங்காய் பணியாரம் ரெடி ஆகிடும். யாழ்ப்பாணத்தில் பனங்காய் பணியாரம் சுடுறேன்டா ரெண்டு பெரிய வேலை இருக்கும். ஒன்று இந்த பொறிக்கிறது, மற்றது அந்த பனம் பழத்தில் இருந்து அந்த களியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுக்கிறது. அதுக்கு கொஞ்சம் நேரமும் எடுக்கும், நிறைய பொறுமையும் வேணும். ஆனால் எல்லாரும் அதை இருந்து செய்யக்க அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். பனங்களி எடுத்து பிறகு காய்ச்சி தேங்காய் பால் விட்டு சீனி போட்டு காய்ச்சி எடுத்து இந்த பனங்காய் பணியாரத்தை சுடுறது. ரெண்டு பேர் பனங்காய் பணியாரம் செய்து காட்ட சொல்லி சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு நிச்சயமாக நான் நன்றி சொல்லணும். நீங்கள் கேட்டிருக்காட்டி எனக்கு இந்த களி கடையில் விற்கிறது தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு திருப்பியும் மிகவும் நன்றி. அந்த போத்தலில் இருந்த களி நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசமாக இருந்தது. இந்த பனங்காய் பணியாரத்துக்கு அவிச்ச மாவும் சேர்க்கணும், அவிக்காத கோதுமை மாவும் சேர்க்கணும். அவிச்ச கோதுமை மாவு மட்டும் சேர்த்தா நல்லா எண்ணெய் குடிச்சிடும் அந்த பனங்காய் பணியாரம், அதோட உதிரி உதிரியாகியும் வந்துடும், நல்ல ஷேப்பில் வராது. இந்த பாட்டிலில் இருந்த பனங்களியில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, கணக்க பனங்களி அதில் இருக்காது. ரெண்டு மூன்று பாட்டில் வேண்டி செய்யணும். நீங்கள் இருக்கிற இடத்துல பனம் பழம் இருக்குமென்று நம்புகிறேன். அப்படி இருக்காத இடத்துல இந்த போத்துலையாவது பனங்களி கிடைக்குமென்று நம்புகிறேன். நீங்களும் இந்த பனங்காய் பணியாரம் செய்து பாருங்கோ, உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். அவ்வளவு சுவையாக இருந்தது, யாழ்ப்பாண ஞாபகமெல்லாம் நிறைய வந்தது. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.